வேலை செய்ய வேண்டானா இப்ப சப்பாத்திக்கு மாவு பிசைய போறா இவளை எப்படி தடுக்கிறது ஏங்கா இல்ல சப்பாத்திக்கு மாவு நீ பிசைய வேண்டாம் அத ஏன்னு கேக்குறேன் உனக்கு மயக்கம் வந்தாலும் வரும் சீதா அக்கா இதுக்கெல்லாம் மயக்கம் வராது ஏ வராது அன்னைக்கு என்ன நடந்துச்சுனு தெரியும்ல வேண்டாம் வேண்டான்னு சொல்லி மேல செஞ்ச அப்புறம் மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்ட அந்த மாதிரி இன்னைக்கு கீழ விழுந்துட்டனா உன் அத்தை என்னதான் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க வா நீ தள்ளு நானே பிசைறேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நானே பேசிறேன் என்ன கிளம்ப மாட்டேங்கறளே என்ன பண்ணலாம் ஆமா சீதா என்ன திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இங்க பாரு நீ எதுவும் சொல்லலனாலும் உன் முகம் எல்லாத்தையும் சொல்லுது நீ என்கிட்ட சொல்லாம மறச்சாலோ எனக்கு எல்லாம் தெரியும் அக்கா நான் கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கர்ப்பமா இருக்கியா सीता, नी गर्भ मार के या? आमा का, एफएम ले गर्भ नहीं पति सुनांगे, अंधारे गुरी एल्ला, ये पैन करके का? अपनी ना, नी गर्भ मार कर तो उनमें, எவ்வளவு நல்ல விஷயம் இத மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு இருக்க வா முதல்ல என்கூட வா அக்கா எங்கக்கா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் உடனே போய் சொல்லணும் நீ வா அக்கா வேணாக்கா நீ வரலனாலும் நான் போய் சொல்ல தான் போறேன் ஐயோ அக்கா அத்தை 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 என்ன விஷயம் பிரியா ஏன் கத்துற அத்தை சீதா வேலை செய்ய வேண்டானா கேட்க மாட்டேங்கறா இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனைனா என்ன ஆகுறது பிரியா என்ன சொல்ற என்னாச்சு சீதாக்கு அத்த சீதா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டாளா பிரெக்னண்டா இருக்கா சீதா चित्रा येन्ना माँ आ प्रेग्नेंट आर का हाँ ए तेरे पे चल बे चित्रा येन्ना दे रेंड बेरे तानिया पेशी संतोष बटे ट्रिकिंगे येंगे टे सोला मटिंगला अत्ते सीता प्रेग्नेंट आर का ஐயோ இதைய மெதுவா சொல்ற சத்தமா சொல்ல வேண்டியதானே என்ன இது என்ன ரகசியம் என்ன சத்தமா சொல்லணும் என்ன சொல்லுங்கமா தேவராஜ் நீ தாத்தாவாக போறடா நிஜமாவா தியாகராஜ் நீ பெரிய தாத்தாவாக போற நான் கொள்ளு பாட்டியாக போற கடவுளே அம்மா இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா டேய் டேய் வாடங்க வா 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 கங்கிராஜுலேஷன்ஸ் வா கங்கிராஜுலேஷன்ஸ் டே ராம் நீ அப்பா ஆக போற ஹேய் என்னடா இவ்ளோ சீக்கிரத்துல எங்க தாத்தா வாக்கிட்டியா டேய்
அப்பா ஆக போறேன்னு சொல்றேன், அப்படியே செல மாதிரி நிக்கிற. ஆ தியாகராஜ், அவன் சந்தோஷத்துல அதிர்ச்சியாகி நிக்கிறான். சீதா, அம்மா சீதா, எனக்கு ராஜகுமாரி மாதிரி ஒரு பேத்தியை பெத்து தருவியா? அம்மா அதுல சந்தேகமே வேண்டாம், ராஜகுமாரி மாதிரி ஒரு பொண்ண பெத்தே கொடுப்பாவ. சீதா, நீ நல்ல விஷயத்தை சொல்லிருக்க. எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் சித்தரா. கடவுளே, அத்தை, கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம். இந்த நல்ல நேரத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்டு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாள எங்களால மறக்க முடியாதுமா. டே ராம், அங்க என்னடா நிக்கிற? இங்க வா, சீதா பக்கத்துல வா. வாங்க, போ 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 போ, வெக்கப்படாத, போ போய் நில்லு. ஆ நில்லு. ராம், சீதா தாயாக போறா, அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். என்ன ஏய், என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. ராம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது. டேய் பரவாயில்லை ராம், ஆபீஸ் ஆபீஸ்னு இல்லாம வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கான் பாத்தியா? நல்ல வேளை நான் மறந்தே போயிட்டேன். அது சீதாவுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். பிரியா, நீ போய் உப்பு மிளகாய் எடுத்துட்டு வா. ஓடு 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 போ 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 ஓடு. அத்தை, ஆமாமா, சந்தோஷி போ, சுத்தி போடவே. ஆமாமா, மறந்தே போச்சு. சீக்கிரமா பிரியா, ஓடி வா ஓடி வா. இதோ வந்துட்டாளே. ஆ வா வா வா, குடு குடு குடு. ஆ, நாய் கண்ணு, நரி கண்ணு, கோழி கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போயிடணும். அப்பாடா, எவ்வளவு திஷ்டி. சீதா, மூணு தடவை துப்பு 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 துப்பு. ஆ, இங்க வா பிரியா, இத கொண்டு போய் நெருப்புல போடு. என்ன போ சித்ரா, எவ்வளவு திஷ்டி, எவ்வளவு கண்ணு பட்டு இன்னைக்கு சீதாவ டாக்டர் கூட்டிட்டு போய் மருந்து மாத்திரை என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்கணும். என்ன? சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், பட் எங்களுக்கு ஆபீஸ் போக வேண்டியது இருக்கு. ராம், நீ வீட்லயே இருந்து சீதாவை பாத்துக்க, சரியா? சரிப்பா. பெரியப்பா, ஒரு நிமிஷம், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நானும் உங்க கூட வரேன். இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ம், சரி வா, போலாம். வாங்க, போயிட்டு வா. சுமித்ரா, அத்தை, சீதாவை கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. போ. சரி, போ. வாமா, போ வா. பிரியா, இங்க வாட்டி வா. இங்க பாரு, அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். என்ன? ஜாக்கிரத. போ போ, சுடுதண்ணி வச்சு கொடு. அப்பாடா, சந்தோஷமா இருக்கு சித்ரா. நம்ம ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆக போறோம். சந்தோஷமா இருக்குங்க. சொல்லு பிரியா. அம்மா, உனக்கு ஒரு ஷாக் நியூஸ் சொல்ல போறேன். எனக்கே ஷாக் நியூஸா? என்னது?
அம்மா, சீதா கர்ப்பம் ஆயிட்டான். ஐயோ 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 ஐயோ, சீதா கர்ப்பம் ஆயிட்டாளா? என்ன குண்ட தூக்கி போடுறா? அம்மா அம்மா அம்மா, என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? ஏதாவது பேசுமா? அம்மா என்னது, சீதா அம்மா வைட்டாளா? ஆமாம்மா. ஏம்மா, உனக்கு முன்னாடி அவ எப்படி தாயானா? ஏ மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ சீதா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏண்டி அவளே சொன்னாளா? ஐயோ அம்மா, கேள்வி மேல கேள்வி கேட்காத. என்ன ஒண்ணு, இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அதுதான் வருத்தமா இருக்கு. ஏ பிரியா, இந்த ராமுவும் சீதாவும் அப்படி இப்படின்னு எதுவும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்த? எப்படி இப்போ இப்படி எல்லாம் என் தலை மேல குண்ட தூக்கி போட்டா எப்படி? அதாம்மா, எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இது எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் தெரியல. இப்ப இந்த வீட்டுல எல்லாரும் அந்த சீதாவை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எப்படியும்மா, நீ பாட்டி ஆயிட்ட, நான் பெரியம்மா ஆயிட்ட. ஏய், இத பாரு, பாட்டி கிட்டின் கூட்ட அவ்வளவுதான். அம்மா இப்ப எங்க இருக்க? சீதாவுக்கு ஏதோ லேகியம் பண்ணணுமா? பாட்டி ஒரு லிஸ்ட் கொடுத்து அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. சரி சரி, நீ அங்க வந்துடு, நானும் அங்க வந்துடுறேன். என்ன? ம், சரிம்மா, நான் அங்க வந்துடுறேன். அங்க வந்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன், சரியா? என்னது, நான் ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கே. அந்த சீதாவை குழந்தை பெத்துக்க விடக்கூடாது. அப்படி விட்டா நமக்கு அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏதாவது செஞ்சே ஆகணும். சீதா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சொல்றத நீ கேட்க மாட்டியா? இல்ல பாட்டி, கபோர்ட் எல்லாம் ஒரே தூசியா இருந்துச்சு, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். அதத்தான் நீ ஏன் செய்யணுங்கிற? இந்த பாரு, இப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்ல பாட்டி, தூசியா இருக்கிறத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்னால வேலை செய்யாம சும்மா இருக்க முடியல, அதான். சீதா, நான் சொல்றத கேளு, இதையெல்லாம் பிரியா பாத்துக்குவா, நீ போய் ரெஸ்ட் எடு, புரியுதா? We'll be right back.
பிரியா பிரியா இது வரேன் பாட்டி ஆ இந்த பாரு இதையெல்லாம் நல்லா க்ளீனா துடைச்சு வை என்ன இவளை எந்த வேலை செய்ய விடாத அவ இந்த நேரத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் புரியதா புரிஞ்சுக்க போ குடு இன்னி என்ன பாத்து நிக்கிற போ நல்லா க்ளீனா தொட பழ பழனு இருக்கணும் என்ன தலை எழுத்து எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலையை ஏன் தலையிலேயே தூக்கி போடுறாங்க என்னதான் பண்றது உனக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்குமே நீ வேணா பாத்துக்கிட்டே இரு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்லயும் ஒரு கொட்டி கிருஷ்ணன் தவழ போறான் அப்புறம் எனக்கு இந்த உலகமே அந்த குட்டி கிருஷ்ணன் தான் கிருஷ்ணா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்டு அது இப்போ சீதாவாலையும் ராமாலையும் நிறைவேற போகுது பாட்டி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சரி மாத்திரை சாப்பிட டைம் ஆச்சுல நான் எடுத்துட்டு வரேன் சீதா நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க இந்த நேரத்திலையும் உன்ன கவனிக்காம எங்களை கவனிக்கணும்னு நினைக்கிறியம்மா பரவாயில்லம்மா மாத்திரைய நான் பிரியாவை எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட்டுக்கிறேம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்க என்ன சரி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நாம மருமகளே வந்தது எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ கடவுளே உனக்கு ரொம்ப நன்றிப்பா ஏதோ போன் வந்ததே ஐயோ அவர் போன் பண்ணியிருக்காரே நம்ம எடுக்காம விட்டுட்டோமே ஐயோ
என் பொண்ணு மாங்காய் திம்பான்னு பார்த்தா மாமரத்தோட விளையாடிட்டு இருக்காளே. குழந்தை விளையாடுது கன்றாவி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவளுக்கு? என்னாச்சுடி உனக்கு? ஒரே சிரிப்பும் கும்பாணமுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. இருக்கத பின்ன குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செய்யற சேட்ட சுட்டித்தனம் இதெல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? குழந்தை பிறக்க போற சந்தோஷம் சீதாவுக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாமா. ஏய் பைத்தியக்காரி, சீதாவுக்கு குழந்தை பிறந்தா உனக்கு சந்தோஷம்னு சொல்றியே? ஆமாமா. அவளுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா அப்புறம் பாரு உன் நிலைமை அந்த வீட்டுல என்ன ஆகும்னு. அப்புறம் பாரு என்ன ஆகும். என்ன ஒண்ணு ஆகும்? சீதாவுக்கு குழந்தை பிறந்தா எல்லாரும் சீதாவையும் அந்த குழந்தையையும் தாங்க தாங்க தாங்குவாங்க. அதுக்கப்புறம் உன் நிலைமை நீ யோசிச்சு பாத்தியா? அந்த வீட்டுல எல்லா வேலையையும் நீயே செய்யற மாதிரி ஆயிடும்.